2023ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பெஸ்டான கன்சி எதுன்னு தெரியுமா? சோ அதை தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ 2023 ஒரு பெரிய ஒரு டவுன் ட்ரெண்ட் உள்ள ஒரு இயரா கருதப்படுது. நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய கண்ட்ரிஸ் பொருளாதாரம் வந்து பாதி ஒரு சரிவு நோக்கி போகும்னு சொல்லி ஆய்வு எப்பவே வெளி வந்துட்டு. இப்போ வந்து யூஎஸ்ஏ, யூகே, கனடா அந்த மாதிரி பெரிய மார்க்கெட் எல்லாமே டவுன் ஆக போற நிலைமை வந்துச்சு. ஸோ இந்த டைம்ல எந்த கண்ட்ரி பெஸ்ட் ஆயிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எஸ், யுவர் கரெக்ட், துபாய். துபாய் தான் 2023ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு மிக உகந்த, மிக சரியான இடம்னு சொல்லணும். முதலாவது காரணம், இதுக்கு என்ன காரணம், தி கிளியர் விஷன். அவங்களோட கிளியர் விஷன் ஒன்று போட்டியா 2030ல் அவங்களோட விஷன் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் ஹப்பா, பிஸ்னஸ் பாயிண்டாக வந்து எப்படி நியூயார்க், லண்டன் இருக்கிறோம் அதே மாதிரி ஒரு துபாய் வந்து ஒரு ஹப்பா மாற்றணும்னு சொல்லி, ஒரு பிஸ்னஸ் ஹப்பா மாற்றணும்னு சொல்லி விஷன் இங்கே போடப்பட்டிருக்குது. ஸோ அந்த கிரேட் விஷன் மூலமாக வந்து துபாய் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வேணும் கொண்டு வந்து வரோம். ஓகே, ஸோ இத்தனை மிக முக்கியமான காரணம் அவங்களோட துறைமுகம், அவங்களோட விஷன். ஸோ அதான் முதலாவது காரணம். ரெண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எனக்கு தெரியும் துபாயில் எப்படி உட்கட்டமைப்பு இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் கட்டிடங்கள் ஆகிக்கலாம், அங்கே உள்ள அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகிக்கலாம், லிவிங் லைஃப் ஆகிக்கலாம், எல்லாமே வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல், இட்ஸ் ஓப்பன் கல்ச்சர். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட ஒரு முக்கியமான காரணமாக துபாயில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுது. அடுத்தது வந்து ஸ்டார்ட் அப் காஸ்ட். ஸ்டார்ட் அப்கான காஸ்ட் வந்து ரொம்பவே குறைய, ஏன்னு சொன்னால் வந்து நீங்கள் வந்து 10,000 ஏயுடியில் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணலாம். ஏஇடி ஓகே, அந்த மாதிரி அளவுக்கு வந்து 10,000 ஏஇடியில் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுற அளவுக்கு வந்து துபாயில் வசதி கிடைக்கும். அதே மாதிரி வந்து இதை வந்து செஞ்சிட்டாலத்துக்கு நிறைய கம்பெனிஸ் இது லேக்காமல், அதாவது வெறும் குறைஞ்ச செலவில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து துபாயில் நிப்பிச்சுட்டி செய்யுது. காரணம், இவங்க இந்த விஷன் மூலமாக வந்து இதை கொண்டு வராங்க. அப்போ முதலாவது கிளியரான விஷன் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ஸ்டார்ட் அப்கான அந்த காஸ்ட் குறைய, அதே மாதிரி நிறைய சலுகைகள் வந்து ஸ்டார்ட் அப் இருக்குது. அடுத்த முக்கியமான விஷயம் கவர்மெண்ட் சப்போர்ட். கவர்மெண்ட் சப்போர்ட் என்னது முக்கியம், என்ன வந்து ஒரு இடத்துல வந்து கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுதோ அந்த பிஸ்னஸ் அங்கே ரன் பண்ணி கொண்டு போகிறது ஈஸி. ஏன்னா வந்து எந்த ப்ராப்ளம் எங்கே வரப்போகுது கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணும். என்ன சொன்னாலும் வந்து ஓப்பனாக யாரும் எந்த நாட்டிலேயும் வந்து பிஸ்னஸ் ரிஜிஸ்டர் பண்ணி துபாயில் பிஸ்னஸ் பண்ணலாமன்ற ஒரு கவர்மெண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ண தரும். ஸோ இது எல்லாமே காரணம் 2023 வந்து பிஸ்னஸை துபாயில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு. ஸோ இந்த நாலு காரணமும் மிக முக்கியமான காரணமாக்கி துபாயில் 2023 வந்து துபாய் இட்ஸ் அ பெஸ்ட் கண்ட்ரி டு ஸ்டார்ட் த பிஸ்னஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.